புஷ்பக விமானத்திலே வானர பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த விமானம் மறுபடியும் வாயு வேக மனோவேகமாக ஆகாய மார்க்கமாக புறப்பட்டது. சீதையை பிரிந்த கோதாவரி கரையை காட்டினார் சுவாமி. இறைவன் வருவதை ஞான பார்வையாலே உணர்ந்தார் பரத்வாசர். இறைவனை வரவேற்கிற வடிவமாக நின்று கொண்டிருக்கிறார். இதை பார்த்த இறைவன் விமானம் மீண்டும் தரையிறங்கட்டும் என்று ஆணையிட்டார். முனிவர்கள் கூட்டத்தோடு வந்து அங்கு வரவேற்கிறார். முனிவருடைய திருவடியிலே சுவாமி விழுந்து வணங்கினார். அரக்கர்களை அழித்து உலகை காப்பாற்றினாய் ராமா. போகிற பொழுதே விருந்து சாப்பிட வேண்டும் என்று நான் விருப்பம் தெரிவித்தேன். வருகிற பொழுது விருந்து சாப்பிட்றதா சொன்னீர்கள். இப்போது கண்டிப்பாக நீங்கள் விருந்து உண்ட பிறகே புறப்பட வேண்டுமெனே இறைவன் அன்பின் காரணமாக அயோத்தி ராமனா, தசரத ராமனா, பட்டாபி ராமனா, ராஜா ராமனா, ஜெய ராமனா, சீதா ராமனா, ஜானகி ராமனா இருந்த பெருமாளை இப்போது அன்பின் காரணமாக சாப்பாட்டு ராமனா உட்கார்ந்துட்டாரான். ஆனால் கொஞ்சம் தயங்குறார். என்ன, பரதனுடைய நிலையை பற்றி யோசிக்கிறார். 14 ஆண்டுகள் கழித்து சரியாக வரவில்லையானால் தெருப்பிலே இறங்கி என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். பரதன் சொன்ன சொல்லிலே இருந்து தவறமாட்டார். அந்த வருத்தத்தை முனிவர் கண்டுபிடிச்சிட்டார். சுவாமி, நீங்க பரதன் பற்றி தானே சிந்தனை? ஆமா. அந்த பரதன் எப்படி இருக்கிறார்னு கொஞ்சம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. இந்தியம் களைந்து இருங்கனி காய் நுகந்து இவுழிகி குந்தி வந்த புல் பாயரால் பழம்பதி புகாது நந்தியம்பதி இருந்தனன், நந்தியம்பதி இருந்தனன் பரதன்னின் நாமோ அந்தியும் பகல் அதனினும் மரப்பிறன் ஆகி தோர. பரதாழ்வார் சுகதுகங்களை வெறுத்தவராக ஒரு முனிவரைப் போலே மரவுரி ஆடையோடு காய்கனிகளை தின்று கொண்டு எலும்பும் தோலுமாக மாறியிருக்கிற தோற்றத்தை, காட்சியை, நிலையை ஞான பார்வையாலே பார்த்து நேர்முக வர்ணனையா சுவாமி சொன்னாராம் பரத்வாசர் ராமபிரானுக்கு. ராமபிரானுக்கு இன்னும் துக்கம் அதிகமாயிட்டது. யாக தீயிலே ஒரு ஆயுதியை செலுத்தி தன் இஷ்ட தெய்வத்தை வேண்டினார் பரத்வாசர். சொர்க்கலோகமே எல்லா போகத்தோடு அங்கே வந்து சேர்ந்ததான். எல்லாருக்கும் விருந்து படைக்கிறாங்க. சுக்கிரீவன் முதலியோருக்கு விரும்பின உணவை கொடுத்து அரச போகத்திற்குரிய உணவை ராமபிரானுக்கு வழங்குகிறார். சுவாமி, ஆஞ்சநேயர் சுவாமி அப்படி பார்த்தார். அப்பா ஆஞ்சநேயா, கொஞ்சம் வேகமாக நம்முடைய தலைநகர் சென்று அங்கு ஏதாவது தீங்கு நடக்குமாய் நீ போய் தடுத்து காப்பாற்றி என்று அனுப்பினார். நாங்கள் வேகமாக விரைவாக வருகிறோம். ஆஞ்சநேயர் சுவாமி அடையாளத்திற்கு சுவாமி இடத்திலே மோதிரம் பெற்றுக்கொண்டு வேகமாக விண்ணிலையிலே பாய்ந்தார். வழியிலே குகனை சந்தித்து இறைவன் பரத்வாசர் ஆசிரமத்திலே தங்கியிருக்கிற செய்தியை சொல்லி போனார் ஆஞ்சநேயர். நந்தி எம்பதி போய் சேர்கிறார். அங்கே என்ன நடக்குதான்? பரதாழ்வார் ஜோதிடர்கள்ட்ட போய் ஜோசியம் கேட்கிறாராம். சுவாமி எப்போ வருவார்? அவர் இன்றைக்கே வருவார், வந்துகிட்டே இருக்கிறார் அப்படியே சொல்லுகிறாங்க எல்லாரும். என்னிடம் உறுதியுடன் சொன்ன சுவாமி ஏன் இன்னும் வரவில்லை? காட்டில் ஏதோ என் அண்ணனுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, அதனாலேதான் இதுவரை வரவில்லை. யாவராயினும் ராமனுக்கு எதிரி இல்லை என்று சாந்தமாகிறாராம் அவரே. பிறகு என் அண்ணன் வரவில்லையானால் இனி இந்த உயிரை நீப்பேன். சத்துருக்கணை வரவழைக்கிறாரு. வந்த சத்துருக்கணன் பரதாழ்வாருடைய திருவடியிலே விழுந்தார். விழுந்த தம்பியை தூக்கி மார்போடு தழுவிக்கொண்டு, நான் அழுது வரம்பேண்டுவது ஒன்று நீ தவறாமல் செய்ய வேண்டும். சொல்லுங்கள் அண்ணா. நம்முடைய சகோதரரி
ராமபிரான் சொன்ன நாளில் திரும்பவில்லை. நான் தீயிலே இறங்கி என் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன். சத்திருக்கணாம், இன்றைக்கு என் உயிரை மாய்த்துக் கொள்வது என்று முடிவு செய்துவிட்டேன். என் சொல்லை மறுக்காமல் நீ மன்னனாக பொறுப்பேற்க வேண்டும். கேட்ட சத்திருக்கணே கரங்களாலே காதுகளை பொத்திக்கிட்டாராம். அண்ணா நன்றாயிருக்கிறது அண்ணா நீங்கள் பேசுவது. என்ன வார்த்தை பேசுகிறீர்கள்? விஷத்தை சாப்பிட்டது போலே கீழே மயங்கி விழுந்தாராம். கண்களெல்லாம் படபட என்று அடித்துக் கொள்ளுகிறது, மனம் நடுங்குகிறது. உனக்கு நான் என்ன பிழை செய்தேன்னா இந்த வார்த்தையை சொல்லுகிறீர்கள்? காணாளே நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனாரும் ஒரு தம்பி போறவன் தான் வரும் அவதி போயிற்று என்ன ஆனாத உயிர்விட என்று அமைவானும் ஒரு தம்பிகி அயலே நாணாதி யானாம் யு அரசி ஆழ்வேன் என்னேயு அரசாட்சி இனிதே அம்மா ராமபிரான் காடு போன பிறகு அயோத்தி புகுந்தி பரதன் நாடாண்டான் என்ற பழிவரிமே என்று நந்தியம் பதியில் வந்து 14 ஆண்டுகளாகி இறைவனுடைய திருவடிக்கு பட்டாபிஷேகம் செய்து உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் உடல் இழைத்து தவமல்லவா செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அண்ணா. உனக்கு பின்னே நான் அரசாழ்வேன் என்பதும் நீ இருக்கும் பொழுது அரசாட துடித்தேன் என்பதும் ஒன்றல்லவா? அண்ணனை பிரிய மாட்டேன் என்று 14 ஆண்டுகளாகி அவர் சென்ற இடங்களெல்லாம் பர்ணகசாலை அமைத்து ஏவல்காரனாக காவல்காரனாக தன்னை ஒரு பணியாளனாக நிரூபித்தவர் அல்லவா இளைய பெருமாள் லட்சுமணரி? அண்ணனை பிரிந்த பிறகு நான் ராஜ்யம் செய்ய மாட்டேன் என்று துறவி போலே வாழ்ந்தவரல்லவா நீங்கள்? அப்படி ஒரு தம்பி இப்படி ஒரு தம்பி இரண்டு தம்பிகளும் நீங்கள் எப்படி தியாகம் செய்வீர்கள்? நான் மட்டும் அரச பதவியிலே ஆட்சி செய்வேன் என்று எப்படியென்னா என்னை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள்? அண்ணா என்னை மன்னிக்க வேண்டும் என்று திருவடியிலே விழுந்து அழுதார் பரதாழ்வார். பேசுகிறார், நான் ஒருவன் உயிரோடு இருப்பதால் அல்லவா சொல்லிய காலத்தில் சுவாமி வராமல் தாமதிக்கிறார். இறந்து விட்டால் விரைவில் வந்து ஆட்சியை ஏற்பார் என்று எண்ணுகிறேன், நெருப்பை மூட்டுங்கள் என்றார். இந்த தகவல் அயோத்தி மாநகரில் தெரிவிக்கப்படுகிறது. எல்லாரும் அழுகிறார்கள். கௌசல்யா தேவி வயிற்றிலே அடித்துக் கொண்டு ஓடி வருகிறாள், மகனே மகனே. பரதன் தீமூட்டி இடத்தை வந்து நெருங்கி தடுக்கிறாளா, மகனே என்ன காரியமடா செய்தாய் மகனே? அரசன் வரம் தந்ததும் ராமன் காடு சென்றதும் முன் இருந்த விதியின் முயற்சியே ஆகும், அதற்காக நீ என்ன செய்வாய் மகனே? நீ உயிரை துறப்பதா? தர்ம நீதியின் பயன் என்ன என்று வாழ்வால் காட்டினாய் மகனே, இது அரியதடா என் செல்வமே. உயர்ந்தது என்று எதையுமே நினையாமல் இருக்கிறாயே. நீ இறந்து விடுவாயானால் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே இறந்து விடுவார்கள் மகனே. இந்த உலகை அழிந்தாலும் உன்னுடைய புகழ் அழியாது மகனே. உன் மனதை மாற்றிக்கொள், எண்ணத்தை மாற்றிக்கொள். பரதா என்று போய் கட்டி தழுவி கோசலை தடுக்கிறார்கள். எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினுகும் அண்ணல் நின் அருளுக்கு
அருகு அவரோ புண்ணியம் எனும் நின் உயிர் போயினாகால் மண்ணோ வானும் உயிர்களும் வாழுமோ மண்ணோ வானும் உயிர்களும் வாழுமோ எண்ணற்ற கோடி ராமர்களை ஆனாலும் அன்னாலே உன் அருளுக்கு நிகராக மாட்டார்கள். புண்ணியம் என்று எண்ணும்படியாக உன் உயிர் பிரிந்தால் மண்ணுயிரும் வானுலகம் உயிரும் வாழுமோ? ராமன் இன்று வராவிட்டாலும் நாளை வருவான். உன்னிடம் சொன்ன சொல்லை அவன் தவறுவானாயின் அவனே இறந்தவனாவான். மகனே, நீ ஒருவன் இறந்தி மற்ற அனைவரையும் இறப்பதற்கு நீ காரணமாக இருக்கலாமா? நீ இல்லாது தர்மமே இல்லை என்று யாவரும் உணருமாறு தன்மை உடையவனே உணர்வாயாக. அம்மா, என் தந்தையும் இந்த வம்சமும் காப்பாற்றி வந்த சத்தியத்தை தவறி நான் உயிர் மட்டுமே வாழ விரும்பவில்லை. நான் சபதம் செய்துள்ளேன், நான் குற்றமற்றவன் என்பதை இறந்தே நிரூபிப்பேன் என்று முடிவாக கூறுகிறாராம் பரதாழ்வார். அம்மா, தங்களின் பேச்சை நான் மீறினேன் என்று என்னை தவறாக நினைக்க வேண்டாம், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பரதாழ்வார் மறுபடியும் அடம்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு அருகிலே நெருங்குகிறாராம். அனைவரும் கோகோ என்று தலைமேல் அடித்துக் கொண்டு அழுகிறார்கள். யாரையும் ஒன்றும் புரியல, எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல, பரதாழ்வாரு எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. ராமபிரானை மனதில் தியானம் பண்றாங்க. ராமா காப்பாற்று பரதனை, ராமா ராமா ராம் ராம் ராம்னுங்க. அந்த நேரத்தில் ராம் ராம்னு ஆஞ்சநேயர் சுவாமி வந்து குதித்தார், எரிகின்ற நெருப்பை அணைத்தார், பரதாழ்வாரை வணங்கினார். நான் ராமபிரானுடைய தூதுவன், நீ இறந்தால் ராமர் உயிர் வாழ்வா என்று எண்ணினாயா? இறைவன் சொன்ன நேரத்தில் இன்னும் 40 நாழிகை உள்ளது, அதுவரையில் இறைவன் வரவில்லையானால் நானே மரணமடைவேன் என்று தடுத்தார் ஆஞ்சநேயர். பரத்வாசர் விருந்து செய்வதினாலே அங்கு தங்கியிருக்கிறார், இல்லையேல் இறைவன் முன்னமே வந்திருப்பார். இதோ பாருங்கள் அடையாளம் என்று மோதிரத்தை காட்டினார். மோதிரத்தை பார்த்துடனே பரதாழ்வாரி சொல்ல முடியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. எல்லாரும் விஷம் சாப்பிட்டு கடைசி நேரத்தில் அந்த விஷயமானது அமிர்தமா மாறி போனா எவ்வளவு மகிழ்வார்களோ அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டுதான். அழுத வாய்களெல்லாம் ஆரவாரம் செய்கிறார்கள். ஆஞ்சநேய பெருமாளை எல்லாரும் வழிபடுகிறார்கள். சுவாமி, நீங்களா இறைவனுக்கு தூதனாக லங்கை மாநகரம் சென்று வந்தீர்கள், பிராட்டியாரை கண்டுபிடித்தீர்கள்? ஆமாம் என்று சொல்லி இங்க ஆஞ்சநேயர் சுவாமி தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து காட்டினார். பார்த்த எல்லாரும் இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். சரணமையா சரணமையா சரணமையா. ராமநாமம் தனை நாவினிக்கவோ யாது, ராமநாமம் தனை நாவினிக்கவோ யாது, ராமநாமம் தனை நாவினிக்க ஓயாது, உள்ளத்தில் துதித்து காமம் களைந்து சஞ்சீவிமலை பெயர்த்தெடுத்து ராமசோதரரையும் படவீரரையும் ஆனந்தான ராமசோதரரையும் படைவீரரையும் உயிர் பெற்றழ செய்த அனுமானே, நான் செய்யும் காரியங்களில் நீ என்றும் க
கலந்திருப்பீரே ஏனும் நானும் நானன்ன கோடி சரணமையாம் சஞ்சீவிராயாம் கோடியே சரணமையாம் சஞ்சீவிராயாம் கூறிடும் வார்த்தை எல்லாம் ராம மந்திரமையா கோடியே சரணமையா தேடிய சீதை தன்னை சிரமிட்டு தந்த மெய்யாம் தேடிய சீதை தன்னை சிரமிட்டு தந்த மெய்யாம் தென்னிலங்கை தீயால் பற்றி எறிந்த தெய்யாம் தென்னிலங்கை தீயால் பற்றி எறிந்த தெய்யா கோடி சரணமையாம் கூறிடும் வார்த்தை எல்லாம் ராம மந்திரமைய கோடி சரணமையா வானரப்படை வீரம் வாயு குமாரம் வானரப்படை வீரம் வாயு குமாரம் பஞ்சம் தனை கருவருக்கும் மாருதிராயம் வஞ்சந்தனை கருவருக்கும் மாருதிராயம் ஞானம் தரும் ராமகானம் துதி செய்யும் செயல் வீரா ஞானம் தரும் ராமகானம் துதி செய்யும் செயல் வீரா ஞானம் என்றும் காக்கும் பாலகம்பீரம் ஞானம் என்றும் காக்கும் பாலகம்பீரா கோடி சரணமையா சஞ்சீவிராய நீ கூறிடும் வார்த்தை எல்லாம் ராம மந்திரமையா கோடியே சரணமையா அத்தனை உள்ளங்களும் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபாடு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆஞ்சநேயர் கொடுத்த மோதிரத்தை வாங்கி பரதாழ்வார் முகத்தில் அணைச்சிக்கிட்டார். தன்னை திரும்பி திரும்பி தொழுகின்ற ஆஞ்சநேயரை அவர் தொழுதார். ஒரே ஆனந்த சிரிப்பு பரதாழ்வாருக்கு. திடீர்னு அழறார், திடீர்னு விழறார், திடீர்னு எழறார், ஒன்றும் புரியல. வேதியறி தமை தொழும் வேந்தறி தமை தொழும் தாதியறி தமை தொழும் தன்னை தான் தொழும் பிராமண பெருமக்களை எல்லாம் வழிபடுகிறாராம் பரதாழ்வார். பிராமண பெரியவர்களே, நீங்களெல்லாம் வேத முறைப்படி அனுஷ்டான ஆச்சாரங்களை கடைபிடித்து மந்திரங்களை ஒழித்தீர்கள். அதனாலேதான் எங்கள் அண்ணா தவறாமல் வருகிறாரு. ராஜாக்களை பரதாழ்வார் வழிபடுகிறாரு. ராஜாக்களே, நீங்களெல்லாம் நீதியோடு ஆட்சி செய்தீர்கள், நேர்மை தவறாமல் ஆட்சி செய்தீர்கள். அதனாலே தான் எங்கள் அண்ணா சரியாக குறிப்பிட்டபடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ராஜாக்கள் போன பிறகு வேலைக்கார பெண்களை வழிபடுகிறாராம். வேலைக்கார பெண்களே, நீங்களெல்லாம் கடமை தவறாமல் பணி செய்தீர்கள், அதனாலே எங்கள் அண்ணா சரியா வர்றாரு. இந்த வேலைக்கார பெண்கள் பயந்துட்டாங்களா, மகாராஜாவுக்கு ஏதாவது ஒரு மாதிரி ஆயிட்டுதா, நம்மை கூட வணங்குறாரே அப்படின்னு எல்லாரும் ஓட்டம் பிடிச்சாங்க. அந்த நேரத்தில் வணங்கிறதுக்கு யாரும் கிடைக்கலையாம். தன்னை தான் தொழும் பரதா, நீ கூட நல்லவன் தாண்டா, அண்ணனுடைய நினைவாக இருந்து ஆட்சி பண்ணின பார்த்தியா, அதனால தாண்டா அவங்க அண்ணா வர்றாரு அப்படின்னு பரதனே பரதனை பேசுகிற மாதிரி ஆயிட்டுதான். பேரானந்த நிலை அடைந்தார் பரதாழ்வார். அப்போ பரதாழ்வார் ஆஞ்சநேயர்கிட்ட, உன்னை பற்றி கொஞ்சம் கூறுவாயாக, மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தி வந்து நிற்பார் போலே நிற்கின்றீர்களே,